இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது என்ட்ரி இ டிக்கெட் ஆன்லைனில் தீம் பார்க் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் புக் பண்ணுங்கள். அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேலைக்காரன் படத்தோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்திருக்கும். ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்ற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விஜய் டிவியில் இருக்கிறப்பே எல்லோரும் கிட்டது எல்லா சின்ன குழந்தைங்கள்லேருந்து வீட்டில் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும். ஓகே, என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்திருக்கீங்க? கண்டிப்பாக மோகன் ராஜா படம் வேறு, தனி ஒருவன் டேரக்டரு, கண்டிப்பாக அந்த எஃபெக்ட் இருக்கும். சிவாவுக்கு வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக காமெடி ஜான் அதுவாகவே நடிச்சிருக்காரு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேறு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். டீசரே பார்த்துருப்பீங்க, தெருக்கி விட்டுருச்சு டீசரு. வேறு லெவலுக்கு இருக்க போது படம். எக்ஸ்பெக்டேஷன், தீம் மியூசிக்கு எல்லாமே செம்மையாக இருக்க போது. கருத்தெல்லாம் கழிச்சா அது பார்க்குறதுக்காகவே பயங்கரமாக டான்ஸ் எக்ஸ்பெக்டேஷனுக்காகவே வந்துருக்கும் பயங்கரம். நான் ஆக்சுவலாக விஜய் ஃபேனு, பட் சிவாவுக்கும் நெக்ஸ்ட்டு விஜய்னா சிவா தான். ஏன்னா சிவா பார்த்தோன்னா ஆல்ரெடி அவர் ஒரு சக்ஸஸ் ஆக்டர்ன்னு நிரூபிச்சிட்டாரு. ஸோ கண்டிப்பாக அவர் ரசிகர்களை ஏமாற்றவே மாட்டார். முக்கியமாக மோகன் ராஜா படம், அதுக்காக தான் வந்திருக்கோம். டைரக்டர் தான் ஃபஸ்ட்டு சகாரதிகன் தான், அதுக்கப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார். குப்பத்து செட்டை வந்து கரெக்டாக அவங்களே அமைச்சதுங்க. அது ரொம்ப பெரிய ரொம்ப பெருசு சோசியல் க்ரியூ அவங்களோட இது செட்டப்பு. ஸோ அதனால் பார்க்கலான்னு வந்திருக்கோம். அனிருத் மியூசிக்லாம் சொல்லவே வேணாம். கர்தவல்லா கலேஜா அந்த மாதிரி சாங்ஸு, அனிருத் அண்ட் மோகன் ராஜா சார், அப்புறம் சிவகார்த்திகனோட காமெடி சாங்ஸ். படம் நல்லா ஆக்ஷன் படமாக இருக்கும், காமெடி படலாம் இருக்கும். கண்டிப்பாக எங்கள் தலைமை எஸ்கேக்காக தான் நான் வந்தேன் படத்துக்கு. ட்ரெய்லரு சும்மா பெஜாராக இருந்தது. படம் எப்படி இருக்கு பார்க்கலாம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணோம். நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. படம் ரொம்ப 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 பெரிய ஹிட் ஆகணும் அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சிவாவை ஸ்க்ரீனில் பார்க்கணும், அதுதான் ஃபஸ்ட் ஆசையாக இருந்துச்சு. பட் உள்ளே போய் பார்த்த பிறகு படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு, செம அவுட்புட். அப்புறம் டேரக்டர் ஸ்டச் நிறையவே இருக்குது, சிவா ஸ்டச் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது, எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் வந்து டேரக்டர் அவரோட எல்லா படத்துலேயும் வில்லனெல்லாம் ரொம்ப அழகாக காமிக்கிறாரு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, நிறைய டைலாக்ஸ்லாம் இருக்குது. படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக நாங்கள் வந்துட்டு நயன்தாராக்காக தான், ஏன்னா நயன்தாராக்காக நிறைய பேர் வந்துடுறாங்க இங்கே. மோகனராஜா சார் வந்து தனி ஒரு மாதிரி இந்த ஒரு படம் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். படம் வந்து காமெடியாக இருக்கு நினச்சி போனோம். படம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. தனி ஒருவன் கடத்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக இந்த படம் இருக்கும் கண்டிப்பாக. அதில் நிச்சயம் ஒரு டவுட்டே இல்லை. மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம், மக்கள் எதெல்லாம் நம்பாமல் இருக்காங்களோ அதை நம்புகிற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. மிகவும் இந்த படம் ரொம்ப சிவகார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய இடத்து வர வேண்டிய படமாக இது இருக்கும். இந்த காலத்து ஏற்ற மாதிரி ஒரு கதை எடுத்துருக்காங்க. இப்படியே ஒரு நல்ல விஷயமாக தான் சேரு, மக்களுக்கும் நல்லா புரியும், எல்லோரும் பார்க்கலாம் ஃபேமிலியோட. இது ஒரு கிடச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அந்த டேரக்டர் வச்சு, அதனால் அதில் ஒரு கொஞ்சம் நிறையா இது விசுவாசமாக இருக்கணும். அவ்வளோதான். நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் சமையல் இருக்குது. படம் சமையல் சொல்கிறது கண்டிப்பாக ஏற்றி முடியும் சார். ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. சூப்பர் ப்ரோ, சமையல் இருக்கு. படம் சமையல் சூப்பராக இருக்குது. படம் சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பராக இருக்கு. சூப்பர் 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 ஜி, சூப்பர் ஜி, சமையல் சூப்பர். தனி ஒருவன் மாதிரியே இதுலேயும் டேரக்டர் சமையல் பண்ணியிருக்காரு. கதை நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப ஸ்லோவாக போகுது. பட் டைலாக் டெலிவரி அந்த அளவு இல்லை, ஆனால் படம் நல்லா இருக்கு. மோகன் ராஜா சார் அருமையாக எடுத்திருக்கீங்க, இந்த ட்ராக்ல நீங்க போங்க. நல்ல சோஷியல் காசுக்காக எடுத்திருக்காங்க இந்த படம், எல்லாரும் வந்து பாருங்க. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் செம்மையாக இருக்கு. தனி ஒருவனோட அடுத்த பரிமாணம் தான் வேலைக்காரன். நல்ல சோசியல் மெசேஜ் இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வர்த்தி ஃபிலிம் ப்ரோ, மோகன் ராஜா ஃபிலிம்ன்ற மாதிரியும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. எல்லா டைலாக் டெலிவரியும் பக்காவாக இருக்கும், என்ன லைக் லென்த்தியாக இருக்கும். பட் எங்கேயுமே அந்த டைலாக் டெலிவரி லென்த் என்னடா இப்படி பேசிகிட்டே இருக்காங்களேன்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. எல்லாம் எது நினச்சாலும் ஒரு பர்ஃபெக்ட், ஓகே நம்ம இதுதான் புரிஞ்சிக்கணும், இதுதான் நடக்கணும் அப்படின்ட்டு. டே டு டே நம்ம லைஃப்பில் நடக்கிறது, சுற்றி புத்தி நடக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெவி சோஷியல் மெசேஜ். அதான் ஆடியன்ஸ்க்காக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது படத்தில், ரொம்ப அழகாக கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. படத்தோட ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஒரு விஷயத்தை தொட்டுக்கிட்டே வந்து கிளைமேக்ஸில் ரொம்ப அழகாக முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் டைரக்டர் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு, அது நல்ல விதத்தில் கன்வே ஆகுது, ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல உழைப்பு போட்டிருக்காங்க, எல்லாருமே உழைப்பு போட்டு தான் படம் பண்ணுறாங்க. பட் சிவகார்த்திகேயன்கிட்ட அவர் அண்ணன் பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் இன்வால்வ் உள்ள படத்தில் குவாலிட்டி கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பார். ஸோ மோகன் ராஜா சாரோட ரெண்டாவது ஸ்ட்ரீட் படம் ரீமேக்காக இல்லாமல் தனி ஒருவனுக்கு அப்புறம் அவரும் திரும்ப, ஏன்னா கலாம் சார் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்து அவர் வந்து சொந்த கதையில் ஜெயித்தா தான் அவருக்கும் பெருமை. ஸோ ஆர்டி ராஜா சார் தனிப்பட்ட முறையில் பாராட்டுக்கள், ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க போடுற எஃபர்ட் வந்து நிஜமாக பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஸோ ஒரு 4-5 ஷோ சிவகார்த்திகேயனுக்கு ரோஹிணி தியேட்டர்லன்றது மிகப்பெரிய விஷயம். ஸோ அதனால் ஒரு ஏக எதிர்பார்ப்பு மக்கள் மனசில் இருக்குது. ஒரு 7 ரீமேக் கொடுத்த ஒரு டைரக்டர் வந்து ஒரிஜினல் கான்டென்ட் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பொதுவாகவே வந்து இப்போது ஒரு படம் பண்ணும்போது நம்ம சொசைட்டியில் நடக்கிற நிறைய அந்த இன்னும் அவலங்களெல்லாம் எடுத்து படம் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அதில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பிறக்கவே பிறக்காது, சொல்யூஷன் பிறக்கவே பிறக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாத்தியார் மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுவார் தெரியுமா, இந்த ஸ்டூடெண்ட்டு பிரைட்டு, இந்த ஸ்டூடெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவைப்படுதுன்னு.
எனக்கு அது தெரிஞ்சு மோகன் ராஜா தான் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். பொறமண்டலே சப்புன்னு அடித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சில படங்கள் பாதிப்பு உண்டாகும், சில படங்கள் நிறைய நம்மளை யோசிக்க வைக்கும். இந்த படம் ரொம்ப பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு நீங்கள் பரதேசி படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு டீ குடிக்காமல் இருந்தீங்களான்னு எனக்கு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக கன்சியூமர் பிஹேவியர்ன்றதில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக ரீச் ஆகணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அது போய் சேரணும் கண்டிப்பாக. ஒரு பெரிய நடிகரும் பெரிய டைரக்டரும் சேர்ந்து பெருசாக படம் பண்ணுறப்ப சின்ன மெசேஜ் வச்சாலே பெருசாக போய் சேரும். இது படம் ஃபுல்லாக மெசேஜாக இருக்கிறதுனால கண்டிப்பாக போய் சேரும். ஸோ இப்போ இல்லைனா பார்த்தீங்கன்னா ஃபைஸில் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தார்? நான் அது அவர் இருக்கிறதையுமே ஒரு மார்க்கெட்டிங்காக தான் பார்க்குறேன், கேரளாவுக்கான மார்க்கெட்டிங்காக தான் பார்க்குறேன். பட்டு அதை தாண்டி அவர் அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. ஒரு அவருக்கான ரோலுமே அந்தளவு இருக்குது படம் ஃபுல்லாக. படம் நல்லாயிருக்கு, எல்லாமே கரெக்டான மிக்சிங்கில் இருக்குது, நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. காமெடியிலேருந்து எல்லாமே கரெக்டான மிக்சிங்கில் இருக்குது. சூப்பர். ஓகே, சிவகார்த்திகேயன் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு? முன்னாடி படத்துக்கு இதில் ரொம்ப நல்ல பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது, பயங்கரமான ஒரு மோல்டு தெரியுது படத்துக்கும் இதுக்கும். இந்த கேரக்டருக்கு ஏற்றாப்புல சூப்பராக வளர்த்துருக்காரு. ஃபகத் ஃபாசில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. சூழ்நிலைக்காக மாறினதெல்லாம் போதும், இனிமேல் அந்த சூழ்நிலையை நம்மளுக்காக மாற்றுவோம். இந்த ரெலாக் எனக்காக மட்டும் இல்லை, நம்மளுக்காக தான். இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் என்ன இது அப்படின்றது தெளிவாக விசாரிச்சுட்டு வாங்குங்க. மறக்காமல் போயிட்டு வேலைக்காரன் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னொரு சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். In and out cinema. In out cinema. In and out cinema. In and out cinema. Subscribe pannunga. Subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.